நான் உங்கள் தனலட்சுமி அம்மா. உளுந்தங்கஞ்சி செய்வது எப்படி என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம், வெல்லம் 100 கிராம், தேங்காய் துருவல் கொஞ்சம், 5 ஏலக்காய், சிறிதளவு உப்பு. அடி கெட்டியமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. உளுந்த 20 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது நல்லா கொதித்து பொங்கி வரும். இப்போ வெல்லம் 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இப்போ வெல்லம் தான் கொடுத்தா நல்லது. சர்க்கரையோட வெல்லம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெல்லம் தண்ணீரை இந்த கொதிக்கிற உளுந்தில் ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆனவுடனே உப்பு சிறிதளவு சுவைக்காண்டி இதில் சேர்த்துக்கோங்க. கொதிக்கிறதுல இதில் ஏலக்காய் பொடி நல்லா சேருங்க. நல்ல மணமாக இருக்கும். போட்டு கிண்டிகிட்டே இருங்க. தேங்காய் துருவல் இப்போ சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் போட்டுட்டு இப்படி கிண்டிக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சு வந்தால் நல்லது. பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி அனைத்து இதில் நல்லா குணமாகும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து குழந்தைங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துங்க. இது நல்லாயிருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி தயார். ஆரூத் கிச்சன் மூலயமா உளுந்தங்கஞ்சி செய்முறையை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.